வணக்கம், பெருத்துளசி பணிவேல் பேசுகிறேன். இப்போ நான் வந்து எம்ஜிஆர்களுக்கும் பானுமதி அம்மாவுக்கும் நடந்த ஒரு சம்பவம், ஒரு சம்பவம் இல்லை பல சம்பவங்கள், அதை தான் நான் ஒரு இதுவாக உங்களுக்கு செய்தியாக சொல்ல போகிறேன். பானுமதி அவர்கள் எம்ஜிஆரோட இணைஞ்சி ஆரம்ப காலத்தில், எம்ஜிஆர் சின்ன சின்ன வேஷம் நடிக்கும்போதெல்லாம் அந்த அம்மா, ரத்னகுமார், ராஜமுக்தி இப்படி போன்ற படங்கள்லாம் அவங்க சின்ன சின்ன வயசில் எம்ஜிஆர் நடிக்கும்போது அவங்க பெரிய ஹீரோயினி. அவங்க வந்து எம்கே ஜாரகர் பார் ஜோடி, பி சுண்ணப்பகை ஜோடி அவங்க நடிச்சுட்டு வந்தாங்க. அப்படி நடிச்சுட்டு வர காலத்தில் இவர் சின்ன வேஷம் தானே, இவர் மேலே பெரிய மரியாதையும் மதிப்புலாம் அவங்களுக்கு கிடையாது. அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்து அவர் ஹீரோ ஆகிறாரு. ஹீரோ ஆகி ரெடி ஆகி வந்து வர்ற பட்சத்தில் மதுரை வீரன் அப்படின்னு ஒரு படம், தாய்க்கு பின் தரன் ஒரு படம், அதுக்கப்புறம் அலிபாபான்னு ஒரு படம், இப்படி வரிசையாக நடிச்சுட்டே வர்றாங்க. இந்த மூணு படத்துலேயுமே அந்த அம்மா தான் ஜோடி நடிக்கிறாங்க. தான் கூட ஒரு சின்ன வயசில் ஒரு சீன் ரெண்டு சீன் நடித்த ஆள் வந்து ஹீரோ ஆகிட்டார், அவர் கூட நடிக்கிறோன்ற ஒரு உணர்வு இருக்குல்ல, அவங்களுக்குள்ளே அவர் மேலே பெரிய மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, ஒரு மாதிரி ஒரு அலட்சிய போக்காக தான் அவர் நடத்துனாங்க. ஆனால் அவர் அது இல்லை, அவர் வந்து பானுமதி அம்மான்ற பேசின பேச்சு தான் அவர் மாறாமல் கடைசி வரைக்கும் அவர் பேசினார். அப்படி பேசிட்டு வர்ற காலத்தில் இவருக்கு, எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் சொந்தமாக ஒரு படம் பண்ணணும், நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கதை, நம்ம சொல்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தியை இந்த மக்களுக்கு நம்ம சொல்லணும், நல்ல கருத்தை சொல்லணும், நல்ல கொள்கையை சொல்லணுன்றதுனால அவர் தான் இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய இந்த திரையுலக வாழ்க்கையில் நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணுன்றத திட்டத்தையே நாடோடி மன்னம் மூலமாக தான் அவர் வந்து அந்த படத்து மூலிமா அதை அமுல்படுத்தினார். அந்த படம் அவரே கதை திரைக்கதை வசனம் எழுதி அவரே டைரக்ஷன் பண்ணார், நாடோடி மன்னன். அவர் சொன்னார், இந்த படம் எடுக்கும்போது ஓடிச்சுன்னா நான் மன்னை இல்லைனா நாடோடின்னு சொல்லியிருந்தார். அது எல்லாருக்குமே தெரியும் அந்த செய்தி. எம்ஜிஆருக்கு ஜோடியாக பானுமதி நடித்தாங்க. அப்புறம் இன்னொன்று செகண்ட் ஹாப்பில் வந்து சரோஜா தேவி நடித்தாங்க, அதில் பி எஸ் வீரப்பா நடித்தார், எம்என் நம்பியார் நடித்தார். ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு படம். அந்த படத்தில் வந்து பானுமதி மெயின் ரோலு, எல்லாம் நல்ல பாட்டுங்க, ஒவ்வொரு அந்த அம்மா சொந்த குரலே பாடி எம்ஜிஆர் கூட இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. நல்ல இன்வால்மெண்ட்டாக தான் நடிச்சுட்டு வந்தாங்க. போக போக எம்ஜிஆரை எடுத்த காட்சிகள்லாம் திரும்ப ரீஷூட் பண்ண ஆரம்பித்தார். அவர் போட்டு பார்ப்பார், அவர் காட்சி சரியாக வரலன்னா திரும்பி ரீஷூட் பண்ணுவோன்ட்டு ஒரு ரீஷூட் பண்ணார். அது வந்து அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. ஏப்பா உனக்கு டைரக்ஷன் தெரியுமா தெரியாதா, தெரியலன்னா யாரையாவது போட்டு எடு, உனக்கு தான் தெரியலையே, நீ யார்கிட்டையும் வேலையும் கற்றுக்கலை, நீ திடீர்னு வந்து டைரக்ஷன்ற, அப்புறம் எங்களெல்லாம் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கோபமாக பேசினவனி. அப்பவும் அவர் எதுவுமே பேசலை, எதுவுமே அவங்களுக்கு பதில் சொல்லாமல், இல்லை இல்லை இந்த ஒரு காட்சி மட்டும்தான், ஒரு காட்சி மட்டும்தான்ட்டு இப்படி பல காட்சிகளை கொஞ்சம் மாற்றி கித்தி அந்த படத்தோட ஹைலைட்டுக்காக, படம் சிறப்பாக வரணுன்றதுனால அவர் எடுக்கிறது போட்டு பார்க்குறது கொஞ்சம் மாற்றுறது இது மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தார். அதில் அந்த அம்மா வந்து ரொம்ப கோபமாகிடுச்சு, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இவர் இதே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகி, இல்லை இது சரியாக வராது, உனக்கு டைரக்ஷனும் வரல, நீ எடுக்கிறத பார்த்தா கற்றுக்குட்டி மாதிரி பண்ணிகிட்ருக்க, யாராவது ஒரு பெரிய டேரக்டர் போட்டுன்னா அதையும் நீ கேட்க மாட்ற, சாரி நீ தப்பாக எடுத்துக்காத, நான் வரல இனிமேல் அந்த படத்துக்கு, நீ யாருனா வச்சு பண்ணிக்க சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பி போயிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியாமல் எம்ஜிஆர் வந்து முடிச்சுட்டு இருந்தார். அப்புறம் அவருக்கு ஒரு முடிவு, கே சுப்பிரமணியம் இயக்குனர் அவர்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து, இந்த பொண்ணு கன்னடத்தில் நடிச்சது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன படங்களில் வந்து டான்ஸ்லாம் ஆடியிருக்கு, அதனால் இந்த பொண்ணு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கூட்டு வந்து அறிமுகப்படுத்தினார். எம்ஜிஆர் பார்த்தார், சரி ஓகே இந்த பொண்ணை பண்ணுவார். இந்த பொண்ணை வந்து கே சுப்பிரமணியம் அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்துது திருடாதேன்னு ஒரு படத்துக்காக. அந்த படத்தில் ஹீரோயினி போடுறது, புது ஹீரோயினி போடணும்னு எம்ஜிஆர் சொன்னதுக்காக திருடாத படத்துக்காக அறிமுகப்படுத்தினார். ஆனால் திருடாத எம்ஜிஆருக்கு வந்து காலில் அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதால அந்த படம் நின்று போச்சு. அது பின்னாடி எடுத்துலாம் லேட் பண்ணாங்க அந்த படத்தை, பிளாக் அண்ட் ஒயிட் படம். அதுக்கு முன்னாடி இவர் இந்த நாடோடி மன்னனுக்கு அந்த பொண்ணை யூஸ் பண்ணார். அந்த பொண்ணை பானுமதிக்கு அப்புறம் சரோஜா தேவி அந்த படத்தில் ஹீரோயின் நடிக்க வச்சு பின்னாடி அந்த அம்மா வர காட்சியெல்லாம் கலராக மாற்றினார். பகுதி கலர்னு அந்த விளம்பரத்துலேயே போடுவாங்க, அதில் நடித்தாங்க அந்த அம்மா. ஹீரோயினியை போட்டு அந்த படத்தை சிறப்பாக எடுத்தார், நல்லா சிறப்பாக வந்தது. இதில் என்ன இது பிரச்சனை சொல்லணும்னா, இதுக்கு இடையில் எம்ஜிஆர் நாடோடிமன்ற என்ன சடத்திட்டங்கள்லாம் போட்டாரோ அதெல்லாம் உண்மையாகி எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, போஸ்டிங்கை வந்து முதலமைச்சர் வந்து உட்காராரு, உட்காந்து அவங்கவுங்களுக்கு நிர்வாகிகளை நியமிக்கிறாரு. நியமிக்கிற பட்சத்தில் எம்ஜிஆர் சொல்கிறாரு, இயல் இசை நாடகமன்றக்கில் இசைக்கல்லூரி அதுக்கு வந்து பானுமதி அம்மாவை பிரின்ஸிபலாக போடுறாரு, அவங்கள கூப்பிட்டு போடுறாரு, அதுக்கான விழா நடக்குது, இந்த அம்மா போய் உட்காடுறாங்க. உண்மையிலேயே அவங்க பயந்துட்டாங்க.
நம்ம எந்த வகையிலுமே அவரை மதிக்கலை, எந்த வகையிலுமே அவர் இது பண்ணிக்கல, ஆனாலும் அவர் மறக்காமல் நம்மளை கூப்பிட்டு நமக்கான மரியாதையை அவர் கொடுக்குறாருன்னு இன்றைக்கி மேடையில் அவர் பேசுகிறாரு, சிஎம்மா பேசுகிறார். பேசும்போது பானுமதி அவர்கள் என்ன சொல்லணும், ஆனால் பானுமதி அம்மான்னு தான் சொன்னார். அவருடைய பண்பு, அந்த குணம், அந்த கேரக்டர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கூட மாறலை. எனக்கே ஒரு மாதிரி வெட்கமாக இருந்தது, நம்ம இவரை இவ்வளோ டார்ச்சர் பண்ணோம், ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு மன்னித்து நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாருன்னா இது எந்த வகையில் எனக்கு புரியலை. இப்பேற்பட்ட மனுஷனை நான் பார்த்துடல, திரையுலகில் எங்கேயுமே நான் அப்படி பார்த்துடல. அப்படி ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து அந்த இசைக்கல்லூரிக்கு என்ன பிரின்ஸிபலாக போட்டு பெரிய மரியாதையை கொடுத்தாரு. உண்மையிலேயே வணக்கத்திற்குரிய ஒரு மனிதன். ஆனால் அதுக்கப்புறம் நாடோடி மன்னன் படத்தை நான் பார்க்க வேண்டியது வந்தது, பார்த்துட்டு உண்மையிலேயே மிரண்டுட்டேன். பெரிய பெரிய டெக்னீஷியன் கூட அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ அழகாக சிறப்பாக பண்ணியிருந்தார். நம்ம அவரை தப்பாக கணக்கு போட்டு வெளியே வந்துட்டேன்ட்டு நான் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணேன். டைரக்ஷன் மட்டும் ஃபீல் பண்ணல, அவரை புரிஞ்சுக்கிறதுலேயும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். உண்மையிலேயே அற்புதமான ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அதனால தான் மக்கள் அவர் ஏற்றுக்கிட்டு முதலமைச்சராக்கினாங்க. அதுக்கப்புறம் மக்கள் அவர் இன்னும் கொண்டாடுறாங்கன்னா அவருடைய சிறந்த குணம்தான். அப்போ எப்பேற்பட்ட ஒரு மனிதன் வந்து உண்மையிலேயே இன்ன வரைக்கும் மக்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அவருடைய பெருங்குணம் தான், அவருடைய சிறப்பான நல்ல அந்த பண்பாடு, அந்த ஒழுக்கம். இன்றைக்கும் பெரியவங்கன்னா பெரியவங்க அதே மரியாதையோட மதிப்போடு அவர் இருக்காருன்னா அவருடைய சிறப்பு குணம் தான் அது காரணம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.